நம்முடைய கச்சத்தில் மதிப்பிற்குரிய அண்ணன் அன்பு தென்னரசன் சொன்னாரே, நம்முடைய கச்சத்தில் 847 மீனவன் செத்து போயிருக்கிறான் கடலிலே. தைவான் என்ற ஒரு நாடு, பிலிப்பைன்ஸ் என்ற ஒரு நாடு, தைவான் நாட்டு ராணுவம் கடல் பகுதியிலே பிலிப்பைன்ஸ் நாட்டு மீனவன் ஒரே ஒருவனை, 65 வயது மதிக்கத்தக்க கிழவனை, ஒரு மீனவனை சுட்டு கொண்டு விடுகிறார்கள். அன்பு சிறந்த மருமக்களே, செத்தது ஒருவனாக இருந்தாலும் அவன் என் நாட்டு மதிப்பு மிக்க குடிமக்கன் என்று சொல்லி பிலிப்பைன்ஸ் ராணுவம் அந்த கடற்பரப்பிலே தைவானுக்கு எதிராக ஆயுத ஒத்திகை நடத்தியது, போர் ஒத்திகை நடத்தியது. ஒரே ஒரு மீனவனின் உயிருக்காக 9 பொருளாதார தடைகளை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தைவான் அரசாங்கத்தின் மீது விதிக்கிறதே, தைவான் அரசுக்கு செல்வதற்கு விசாவை ரத்து செய்கிறது. கடைசியிலே இறுதியிலே என்ன நடந்தது தெரியுமா? தைவான் நாட்டு தூதர் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே எந்த மீனவன் செத்து போனாலோ அந்த மீனவனின் ஓலை குடிசைக்கு வந்து அவன் மனைவி காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் தங்களுடைய தடையை நீக்கிக் கொண்டது பிலிப்பைன்ஸ். அது மானமுள்ள நாடு, அதை ஆள்கிறவன் மானமுள்ளவன். என்னை விட சுண்டக்காவலா இருக்கான் இலங்கை, 8 கோடி தமிழன் நானு, 1.5 கோடி சிங்கரவன், இத்தனை பெரிய இந்திய பெருந்தேசம், என் நாட்டு மீனவன் 847 பேர் செத்துட்டான்டா நடுக்கடல்ல. ஒரு தலைவனுக்கு கொதிச்சது உண்டாடா, ஒருத்தர் தடுத்து நிறுத்தினது உண்டாடா இந்த தேசத்துல? தமிழ உயிர் என்ன எச்சக்கும் பிச்சைக்கும் ஏங்குற உயிராடா? எங்களை பார்த்தா மக்கள் அதில் மனிதர்களா தெரியல? மோடிக்கு சொந்தக்கார ஒருத்தவனா கட்டி அனுப்புகடா கப்பல்ல சிங்கள அடிக்கட்டும். இந்த தேசம் பொறுத்திருக்குமா? பொறுத்திருக்குமா? அனுப்பிவிட்டு சோனியா காந்திக்கு சொந்தக்கார ராகுல் காந்தியை கட்டுமரத்தில் ஏற்றி ராகுல் காந்தியை நடுக்கடலுக்கு அனுப்புங்கள். சிங்களம் பார்ப்பான், அடிப்பான், சவுக்காலை அடிப்பான், பிளாஸ்டிக் பைப்பாலை அடிப்பான், அடி வாங்கி கொண்டு வர சொல்லுங்கள். இந்திய தேசம் பொறுத்திருக்குமா? அப்ப என்ன, சோனியா காந்தியுடைய உயிர் உயிர், மோடி சொந்தக்காரன் உயிர் உயிர், ராகுல் காந்தி உயிர் உயிர், எங்கள் மீனவன் உயிர் என்ன சாக்கடையா? உங்கள் உயிர் சந்தனத்தில் செய்தது, எங்கள் உயிர் சாக்கடையில் செய்ததா? என்னடா இல்ல கடல்ல, என்னடா இல்ல இந்திய பெருந்தேசம் 67 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகுது. நீ எழுதி வச்சுக்க, இந்தியா வெறும் 67 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாடு. ஆனா இந்த மண்ல 50,000 ஆண்டுகாலமா வாழ்றேன்டா நானு. எனக்கு பிறகுதான்டா இந்தியா, எனக்கு பிறகுதான்டா இந்தி. திங்களோடும் செழும்பருதி, தன்னோடு மின்னோடு முடுக்கலோடு மங்கு கடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்த இனம் இந்த இனம். சும்மா இல்ல நான் வாழ்றேன்டா, என் மண்டா இது, நான் தான்டா மன்னன். நாகனா மன்னர்கள் தமிழர்களா, தமிழ் தேசியத்தின் மன்னர்கள். உனக்கு என்ன கடல் இல்லை, என்னடா தெரியும் இந்தியாவுக்கு? இந்தியாவை ஆளுகிறவர்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த கடல் இந்திய பெருங்கடலா, அரபிக்கடலா, வங்கக்கடலான்டா தெரியும் எங்களுக்கு? அந்த கடல் சேரன் கடலா, சோழன் கடலா, பாண்டியன் கடலா தெரியுண்டா? கடல் எங்களோடது. என் கச்சத்தீவை தூக்கி கொடுத்துரு, பட்டா இருக்குதா என் கையில? பட்டா இருக்குதா? சேதுபதி பண்ண ஆண்ட பூமிடா கச்சத்தீவு. யாரை கேட்ட தூக்கி கொடுத்தீங்க? யாரை கேட்டு, யாரை கேட்ட தூக்கி கொடுத்தீங்க? கேட்டா சொல்றான், இலங்கைக்கு பக்கத்துல இருந்ததுனால தூக்கி கொடுத்துட்டோம்னு. பாகிஸ்தானுக்கு பக்கத்துல காஷ்மீர் இருக்கே, தூக்கி கொடுங்க பாப்போம். தூக்கி கொடு பாப்போ, நீ காஷ்மீர் தலையில இருக்கிறதுனால பிடிச்சுக்கிட்ட கச்சத்தீவு காது கீழே இருக்கிற மாதிரி செருப்பு மாதிரி கழட்டி விட்டியோ, கழட்டி விட்டியோ. நீ சிந்திச்சுப்பா, யாருக்கு? ஸ்ரீமாவோ பண்டாரா நாயக்காவுக்கு பிறந்த நாள் பரிசு எங்க கச்சத்தீவு? நீ பிறந்த நாளுக்காக கொடுத்த பரிசு தான் 800க்கும் மேற்பட்ட மீன மக்களின் இறந்த நாளுக்கு காரணமா போனது. இத்தனை பேர் செத்து போயிட்டாரு, மீனவன் பாடுறான்டா. கண்ணு கெட்டும் தூரம் வர கடல் தானுங்க, அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு உசுறு போலங்க. அப்பன் தாத்தன் செத்ததெல்லாம் இந்த கடலில், அப்புறமும் மீன் பிடிப்போம், வேற வழி இல்லை. வங்க கடல் மீனுக்கெல்லாம் மதிப்பு ஒசருது, எங்க மீனவனின் உசுறு மட்டும் மழிஞ்சு கிடக்குதுன்னு பண்ணாண்டா. இன்ன வரை அந்த பாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த தேசத்துல ஒருத்தல்லடா, ஒரு தலைவன் துப்பலடா. நீ சிந்திச்சு பார், உன்னுடைய எல்லாம் உன் கண் முன்னே பறிபோவது உனக்கு சம்மதமா? உன் கச்சத்தீவு போவது, உன் மலைகள் போவது, உன் ஆற்று மணல் போவது, உன்னுடைய விவசாய நிலம் போவது, கண் முன்னே உன் மொழி போவது. இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தலைநகரம். எந்த பதாகையிலாவது முழுமையான தூய்மையான தமிழ் இருக்கிறதா? பார் பார், நீ பார், சிந்தித்து பார். உன்னுடைய கலை, உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய வாழ்வில் இருக்கிறதா? இந்த மண், இந்த மண்ணுடைய வேலை வாய்ப்பு உனக்கானதாக இருக்கிறதா? என்ன இருக்கிறது? எது ஒன்றும் உனக்கென்று இல்லை. அறிவில் சிறந்த பெருமக்களே, இதை மாற்றவே இந்த பிள்ளைகள் விரும்புகிறோம். அதற்காகவே இந்த மேடையை அமைத்தோம், அதற்காகவே இங்கு பேசினோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் கேட்பது புதிதல்ல, நாங்கள் கேட்பது முரணானது அல்ல, நாங்கள் கேட்பது பிழையானது அல்ல.
நாங்கள் கேட்பது தர்மம், நாங்கள் கேட்பது நியாயம், நாங்கள் கேட்பது சரி. இது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய உள்ள குமுறல். இது ஒரு காட்டு சட்டம். ஆம், எங்களை காட்டான்கள் என்று, தமிழர்களை கருப்பர்கள் என்று, தமிழர்களை கெட்டவர்கள் என்று, தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று, தமிழர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் என்று சொன்ன பெருமக்களே, அந்த அரக்க குலத்தின் வேந்தர்கள் மீண்டும் படை தட்டி வந்து நிற்கிறோம். தேர்தல் களத்திலே அறிவில் சிறந்த பெருமக்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். 2009 இதே மே 16 2009 மே 16 17 18 நம்முடைய இனம், நம்முடைய அக்காள் தங்கை, உன் மொழி பேசிய என் மெழிவு, மொழி பேசக்கூடிய மக்கள், நம்முடைய சொந்த மக்கள், நம்முடைய நிலத்து மக்கள், ஈழத்திலே 175,000 பேர் அந்த நிலத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ் தான் என்று கூடி நிற்கிற உங்கள் ஒவ்வொருவர் மனசாட்சிக்கும் தெரியும். அது சத்தியம் என்று நான் சொல்கிறேன். அறிவில் சிறந்த பெருமக்களே, எந்த காங்கிரஸ் இந்த இனத்தை அழித்ததோ, அந்த காங்கிரஸ் இனத்தை அழிக்கிற போது அதனோடு கூட்டு வைத்திருந்தவர் கலைஞர் கருணாநிதி. வரலாறு திரும்புகிறது, மீண்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. எந்த இனத்தின் மக்கள் ஈழ நிலத்தில் செத்து விழுந்தவோ, எந்த இனத்தின் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டவோ, எந்த இனத்தின் மக்கள் வெட்டி தலையுழிந்து வேதனைப்பட்டு அவமானப்பட்டு உலகின் 4 திசைகளிலும் 8 பக்கங்களிலும் 16 கோணங்களிலும் பஞ்ச பராறையாக எந்த இனம் திரிந்ததோ, அந்த இனத்தின் பிள்ளைகள் நேருக்கு நேராக, நெஞ்சுக்கு நெஞ்சாக திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியோடு மோதுகிறோம். எங்களை ஆதரிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமை.